ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஆக்டிவா 6G இதை பற்றி தான் ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வண்டியோட ஒரு ஓவரால் லுக் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போவாங்க. ஹோண்டா ஆக்டிவா, இந்த ஸ்கூட்டர் தெரியாதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா தான் சேலில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷமும் ஆக்டிவா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். என்ன தான் எல்லா பிராண்ட்லேயும் ஸ்கூட்டர்ஸ் விட்டாலும் இந்த ஆக்டிவாவை பீட் பண்ணுறது எந்த ஸ்கூட்டராலையுமே முடியலன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கு வரைக்குமே. அதனாலே இந்த ஹோண்டாவில் வந்து இந்த ஆக்டிவாவை எப்பயுமே ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4G, 5G, 6G கொடுத்துட்டே போவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 6G. 7G இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஐ திங்க் இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளே அது வந்துடும். இப்போ நம்ம அந்த வண்டியோட ஹெட்லைட்லேருந்து பார்ப்போங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு LED ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரைட்டானதுங்க அது. நான் மற்ற ஸ்கூட்டரில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆக்டிவாக ஓட்டும் போது இன்னுமே அந்த விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப விசிபிளாகவும் தெரியும். அந்த முன்னாடி வந்து அந்த ஹோண்டான்ற அந்த லோகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த ஏர் வெண்டிலேட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு குரோம் ஃபினிஷிங். சீரியஸ்லி நான் சொல்ல போனால் அந்த குரோம் ஃபினிஷிங் தான் இந்த வண்டியோட லுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து ப்ரீமியம்னு ரெண்டு எடிஷன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு கலர்ஸ். அந்த ரெண்டு கலர்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மர்க்கார்ட் மேலே ஒரு லைனிங் மாரி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே ஸ்போர்ட்டிவ் லுக் தந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா 6G வந்து அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பழசில் பார்த்தீங்கன்னா வேறு ஃபோக்ஸ் இருக்கும், இந்த ஃபோக்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றுமே அந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த டயர் சைஸ் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பழைய 5G-யோட 6G வந்து 6G BS6 வந்து உங்களுக்கு டயர் சைஸ் வந்து 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அப்புறம் இவங்க டிஸ்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க ட்ரம் பிரேக் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வர ஸ்கூட்டர்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருலேயுமே டிஸ்க் வேரியண்ட்டோட வந்துருச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டிஸ்கோடலாம் வருது. நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த ஸ்கூட்டரை பற்றி வந்து தெரிஞ்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து இதில் இன்னொரு அப்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வெர்ஷனில் வந்து கன்சோல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கொடுத்துருந்தாங்க கீழே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி உங்களுக்கு அனலாக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா ஆக்டிவா 6G ஸ்டாண்டர்ட், ஹோண்டா ஆக்டிவா 6G டீலக்ஸ்னு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு எடுத்தாலுமே உங்களுக்கு அனலாக் தான் வரும். இந்த அனலாக்லேயே அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இப்போ வர ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் தான் தராங்க. இவங்க திருப்பி அந்த பழைய காலத்தில் போய் அந்த அனலாக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது எதுக்கு மாற்றினாங்க தெரியல. போன இதிலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஜிட்டல் மீட்டர் மாதிரி வச்சு விட்ருந்தாங்க, அதை கூட இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சு விட்ருக்கலாம். பட் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மிரர் தான் கொடுத்துருக்காங்க செட்டப், அதுவுமே ரொம்ப அந்த விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹோண்டல நல்லா தான் கொடுப்பாங்க. இந்தான சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பாஸ் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் ஆர்என் இருக்குது. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஸ்டார்ட் சுவிட்ச் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்சில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரே. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்ஸில் வந்து ஒரு லைட் ஒரு மைனரான ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்ல போனால் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சொன்ன மாரி அந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அந்த டயர் சைஸ் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டெய்ல் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெய்ல் செக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இது பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய ஸ்கூட்டர் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும், அந்த லைட் செட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். அப்புறம் டெய்ல் லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED தான் கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா, அதேமாதிரி பின்னாடி பெருசாக கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இந்த வாரவங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் தாங்க. போனதில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கீழே கொடுத்துருப்பாங்க, அது ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளானது. நீங்கள் எப்போ பெட்ரோல் பங்க் போனாலும் நீங்கள் இறங்கி அந்த சீட்டை கைட்டி அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீயை வந்து ரொட்டேட் பண்ணால் போதும் பின்னாடி தானே ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு கேப் மாரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டுறேன், அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவான்றது வந்து ஒரு சில்வர் லோகோ மாரி கொடுத்து 6G ஒரு ஸ்டிக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து லைட்டாக ஒரு டிசைன் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுதானது இல்லை, லைட் மைனூட்டாக இருக்குது.
கீ செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்தில் கொடுத்துருக்க அதே செட்டப் தான், அதுலேயே நல்லா கீ செட்டப் தான். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்டில் தான் இருக்கும். நீங்கள் ஃபியூல் பின்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணுறதும் ஃப்ரண்ட்டில் தான், அப்புறம் சீட் ஓப்பன் பண்ணுறதும் ஃப்ரண்ட்டில் தான். அதுக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சீட் அண்ட் ஃபியூல் ரெண்டுமே ஓப்பன் ஆகிடும். அப்புறம் வந்து லாக், அந்த ஆக்டிவாவில் கொடுக்குற அந்த கீ லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதுவும் வந்து முன்னாடி தான் இப்பயும் கொடுத்துருக்கேன், அது இன்னும் எடுக்கலை. அப்புறம் அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம. நீங்கள் ஜஸ்ட்டு கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சீட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தானவே சீட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷனில் எந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதே ஸ்பேஸ் தான், அவங்க அதை எதுலையும் குறைக்கல எக்ஸ்டாண்டும் பண்ணல. அதே தான் நீங்கள் ஒரு ஃபுல் ஹெல்மெட்டை வந்து தாராளமாக உள்ளே வைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் பாக்ஸ், அந்த மெடிக்கல் கிட், அது எல்லா வண்டியிலும் டிஃபால்ட்டாக கொடுக்குற ஒரு லைக் ஒரு எமர்ஜென்சி கிட் தான், அதுவும் இவங்களையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 110cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட இன்ஜின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இன்ஜின் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கொடுக்குற மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 55 அந்த ரேஞ்சில் கொடுக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது, அது சம்டைம்ஸ் குறையில நீங்கள் நிறையா புஷ் பண்ணி ஓட்டினா. பட் இவங்க கம்பெனியில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது சாலிடாக தரும், எல்லாருக்குமே தரும் 50. நானும் ஓட்டி பார்த்துட்டு எனக்கு 50-55 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இன்ஜின் வைஸ் பார்க்க போனால் அந்த வண்டியில் குறை சொல்கிற மாதிரில எதுவுமே இல்லை. இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் சொல்லலாம். உங்களுக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கூட்டரில் ட்ரம் பிரேக் ஓகே தான், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா நல்லாவே இருக்கும். மேபி அவங்க 7G விடும்போது இதை வந்து அப்டேட் பண்ணி ரெண்டுலேயுமே டிஸ்க் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸும் கொஞ்சம் குறைச்சா இன்னும் ஃபைனலி இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் பார்த்துருவோம். இல்லை ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,800 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அதிலே நீங்கள் டீலக்ஸ் எடுத்தீங்கன்னா 71,300, ஒரு 1,000 to 2,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாண்டர்டுக்கும் டீலக்ஸும். இதோட நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 லைக் அந்த 1 lakh தான் வரும், 95 to 1 lakh அந்த ரேஞ்சில் வந்துடும் ஆன்ரோட் ப்ரைஸோட. பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்கூட்டர் 1 lakh கொடுத்தவங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, எல்லா பைக்ஸும் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதால் இவங்களும் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.